Islam, which is the greatest religion in the world. The victorious Quran, glorious Quran is inside your hand. 108 கோடி முஸ்லிம்கள் உள்ளோம். ஒரு பெருமானார் அனாதையாக அல்லலுற்று துயருற்று அடுத்த நேரத்துக்கு கூட சோத்துக்கு வழி இல்லாம ஒரு நேரம் நிம்மதி கூட சாப்பிடாம பிறர் மனசை புண்படுத்தாம அவருடைய காலத்தில் நடந்த 64 யுத்தங்களிலே அவர் பங்கேற்றது 21 யுத்தம். ஆனால் எங்காவது கத்தி எடுத்து யாரையாவது குத்தி இருப்பாரா? ஒரு கடும் சொல் சொல்லி இருப்பாரா? கண்ணயர்ந்து அரை மணி நேரம் தூங்க கூட நேரம் இல்லாத பெருமானார் பிறர் துன்பப்படுவதை ஒரு நாய் துன்பப்பட்டாலும் அது இந்த நாடேபட்ட துன்பமாக கருதி நம்மோடு நம்மை அணைத்து இம்மையிலும் மறுமையிலும் வருங்கால சமுதாயத்தினருக்கும் வாழ்ந்து முடிந்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டி சென்ற ஒரே த கிரேட்டஸ்ட் மேன் ஹூ வாஸ் அப்ரிசியேட்டட் டில் டுடே பை த ஹோல் வேர்ல்ட். அந்த வழியில நிக்கிற நீ கேவலம் டிச்சில் விழுந்துட்டியா தா? நோ 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 நோ, தட் மஸ்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப். அதாத்தா பொய் சொல்லக்கூடாதுன்ற நான் வந்து பெரிய மகாத்மான்னு சொல்றது இல்ல. நான் இப்ப புறப்பட்டு போறது திருச்சிக்கு போறேன்னு சொல்லுவேன், நான் நேரம் திருச்செந்தூர் போயிருவேன். ஏன்னா வழியில பச்சை மடங்கிட்டு போயிட்டா நாளை கூட்டம் போட்டு போய் வந்துருவாங்க. நான் இப்போ கோத்தகரையில இருந்து வரேன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்னா தான் நான் சொல்லணும். இல்லைன்னா பாதி லாக் பண்ண கூட்டம் போட்டவன வந்துருப்பானே. ஏற்கனவே அவன் பூரா கோமணத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டான். இப்ப நான் வராம விட்டுருந்தா அடி வந்துருக்கும்ல. இந்த வெறுவாயம் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுக்கு வாயில அவுள் போட்ட மாதிரி இருக்குமா? பாத்தியாடா, அன்னைக்கே சொன்ன பள்ளி பாபா வரமாட்டான்டே. பள்ளி பாபா நீ எல்லாம் 1000 தடைகளை கண்ட போது அவன் மையத்தாவது இந்த மேடைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்குமே தவிர மாதிரி ஈனமா கேட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி நான் பொய் சொல்லிட்டு வரணும், இந்தோனேஷியா போகணும். அவன் அம்மா குத்துறான்னா அது குத்தனா 2 நாள்ல ஏதோ அந்த பெருசா இருக்குது, காய்ச்சல் வந்துருது. காய்ச்சல தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல வலு இல்லை. அப்ப நான் பார்த்தேன், அதுக்காக நெஞ்சில ஈமான் இல்லைட்டு இல்ல. நெஞ்சின் ஈமானுக்கும் உடலை எருமையா போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன பெருத்தவன் இருப்பான், அவன் நெஞ்சில சிறுத்தை ஈமான் இருக்கும். சிறுத்தவன் இருப்பான், பெருத்த ஈமான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு பரந்த நோக்கமும் பெரியவங்களுக்கு குறுகிய நோக்கங்களும் வரும். அது உலகத்தின் இயற்க அல்லா போட்ட நியதி. ஆண்டவனுடைய நியதியில நம்ம தலையிட தயாரா இல்ல? அஸ்தபுருளா, மன்னித்துக் கொள்ளடா இறைவா. அப்ப அந்த அம்மா குத்துறது பதிலா என்ன பண்ணா, இந்த டிராவல் ஏஜென்ட் வேணாம் பாவா, உங்க பேரை சொல்லி நான் அவங்க குத்திட்டு வந்துடுறேன். அவங்க குத்திட்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தான். நாம் அங்க போய் தண்ணி குடிச்சதுனால உடல் நிலை சரியில்லை. அதான் அப்படி நேரம் வந்தோம்னா இங்கே இங்கே அலைஞ்சமா உங்கள்கிட்ட கண்டினியூஸா பேச முடியல. இருந்தாலும் நம்ம முடிச்சல உங்கள்கிட்ட ஃபீட் பண்ணிட்டு போறேன். நமக்கு இங்க அந்த மேடையில மகத்தா போறது ஷஹீத் ஆகிறது குர்பான் ஆகிறது நமக்கு ஷஹாதத் தான். நமக்கு இது இபாதத், தாஜிய நுபுவத். நுபுவத்னா நம்ம சரீரத்திற்கு அதனோட தாஜ். தாஜ்னா தெரியல, கிரவுன், கிரவுன் கிரீடம். தாஜிய நுபுவத் ஏன்னா வணக்கத்துல கூட தொழும்போது கூட 10 நிமிஷம் கையை கட்டி கண்ட கதையில நினைச்சிருவோம். கடையில ஆள விட்டு வந்தோமே அவன் தூக்கி போயிட்டானா என்னமோ, இப்படி குருமா வெந்திருக்குமே பசிக்குதே நினைப்பு வந்துடும். ஆனா இங்க அப்படி இல்லை. பெருமானாரையும் செல்லல்லாலே பெருமானார் செல்லாலே செல்லத்தையும் இறைவனையும் மறுமையுமே 3 மணி நேரம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கங்களிலே ஒரு சிறப்பான வணக்கம் இந்த கூட்டம். அதுக்காக இதே நடத்திட்டு இருக்காதீங்க. அது அல்லாஹ் சொன்ன ஆணை. தொழுக ஒண்ணுதான் மேல் உலகத்துல அல்லாஹ் காட்டினார் ரசூலுல்லாஹ் மெஹராஜுக்கு போனப்போ. அதனால நமக்கு வானுலகில் காட்டியது, சொர்க்கத்தில் காட்டியது தொழுகை. மத்த ஜக்காத் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இங்க வந்து சொன்னது தொழுகை. தொழுகுங்கத்தா ஒரு ஜும்மா தவறினீங்கன்னா ஒரு வாரம் ரிசுக்கு தள்ளி போயிடும். அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனால நம்ம முதல்ல நம்ம மார்க்கத்துல இது பண்ணணும். இது யாரையும் பயன்படுத்துற விழா இல்ல. ஒரு கிணறு இருந்தா அதை வருஷ வருஷம் தூரனாத்தான், தூருவாருனாத்தான் தூய்மைப்படும். அதுதான் இந்த விழா. அதுக்காக எவனவனும் ரெக்கார்ட் ஆன்சர். இப்ப இதே இந்த நட்சத்திர இரவு நடத்துறா அப்படின்னு வந்தா எல்லா பேர்ல ஆளுக்கு 50 ரூபா டொனேஷன் கொடுத்துருப்பான். நஜீஸுக்கு கொடுக்குறேன், நல்லதுக்கு டிஸ்கரேஜ் பண்றேன், நீ துட்டு கொடுக்காடி பரவாயில்ல, நடத்துறவனை போட்டு கெடுத்துருக்கிறியா தான். புறப்பட்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு ப்ராப்ளம், ஒரு நாளைக்கு 30 தடவை கார் எடுத்துட்டு வர்றாங்க சின்ன சின்ன பசங்க. அத்தா அவங்க வேணாங்கிறாங்க, தா இவங்க வேணாங்கிறாண்டே, எவன்டா வேணான்னு சொல்றது? இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல கேரண்டீட் ஆயிது, நம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நம்ம இந்திய சுதந்திர சாதன சட்டத்தில் நமக்காக கொடுக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எத்தனை சுப்ரீம் கோர்ட் பார்த்து நான் ஜெயிச்சு வந்த வாழ்வது ஒரு முறைத்தான். அதையும் வள்ளல் நபியின் வழியிலே வாழ்ந்து மடிவோம். மரணம் என்பது நிச்சயமான ஒன்று, அதையும் நம்முடைய சன்மார்க்கத்துக்காக மரணம் அடைவோம்.
சாவது நித்தியம்தான். அதையும் சன்மார்க்கத்திற்காக சாவோம், சிரித்துக் கொண்டே சாவோம், சீரா சிராத்துல் முஸ்தகீமின் வழியில் சாவோம். அப்படி நென உன்னுடைய எண்ணங்கள் உயர்ந்தால் தான் நீ உயர்ந்தவனாக இருக்க முடியும். உன்னுடைய நபுசுகள் உயர்ந்தால் நாளைய தலைமுறையின் தலையில் நீ மண்ணை எள்ளி போடுகிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய ஈமானை மட்டும் நீ கொல்லவில்லை, வருங்கால சமூகத்தின் ஈமானையும் கொல்லுகிறாய். I appreciate youngsters, you go fought in the cause of Allah, fight, not fight na katti edu sanda poradilla, for the cause of Islam. மார்க்கத்தின் மீது வெறியோடு இருங்கள். அந்த வெறி உங்களை விட்டு நீங்குதென்றால் இப்பிளீஸ் என்கின்ற சைத்தான் உன் நெஞ்சிலே புகவிடாமல் மார்க்க உணர்வுகளை புரதிபடுத்தி செல்லுங்கள். இளைஞர்களே, உங்களுக்கு கியாமத்தில் நானும் சாட்சி பகர்கிறேன். நமக்கு நல்லது வர வேண்டாம் இந்த துனியாவில், நாம் துனியாவில் நாசமா போவோம், ஆனாலும் நம்முடைய மார்க்க வழியிலிருந்து புறலாமல் சாவோம். உங்களை நான் பாராட்டுறேன், நாளைய தலைமுறை பாராட்டும். ரசூல்லா தோன்றிருந்தாங்கன்னா யாரும் கிடையாது. When Islam was proclaimed in Arabia, one prophet who has no mother, no father, no money, no brothers. Just an orphan, one single hand was lifted in the mountain of Sinai. Still it's echoing the whole globe, remember that. எங்க போய் ஒரு முஸ்லிம் மாதா போனாலும் தூக்கி போடுறதுக்கு நாலு கைகள் உண்டு, நாளைக்கு நாலு கரங்கள் உண்டு. இந்த ஒரு செல்வாக்கு வேறு எந்த மதக்காரனுக்கும் இல்லை. தயவு செய்து மாற்று மதக்காரர்கள் இருந்தால் மனம் புண்படாதீர்கள், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். நீ ஏன் மக்கா போய் மதா போயிட்டாலும் உன்னை தூக்கி அடக்கம் பண்றது இந்த மார்க்க சகோதரையா, மறந்துடாத. நான் இப்ப இந்த இடத்துல போற வழியில மதா போயிட்டா கூட அடுவே முஸ்லீமா பள்ளியா திருந்திட்டு அடக்கம் பண்றாட்டுவா. அது மாத்திரம் இல்ல, ரம்சான்லயோ 27ஆம் கிழமையோ சபே பரா லைலத்துல் கத்ர் பக்ரீத் போன்ற நாட்கள்ல தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அந்த கபர் கிட்ட போய் நின்னுமா அவனுடைய ஆன்ம சாந்திக்காக பிரார்த்திக்கிற கரங்க மூஞ்சியே தெரியாதவனுக்கா. அதுதான் சகோதரத்துவம், ஃப்ரட்டர்னிட்டி. மத்தவனுக்கு அப்படி இல்ல. ஒரு ரோட்ல ஒரு கிறிஸ்டியன் செத்துட்டான்னா அவன் ப்ரோட்டஸ்டன்டா பியூரிட்டன்டா லூத்தேரியனா ஆங்கிலிக்கனா யாரு வந்து தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு இந்து செத்துட்டா கோயிலுக்கு பாப்பான் பூட்டிக்கும், புண்ணிய அர்ச்சனை பண்ணும். திமுக காரணம் உடந்து அவன் உடனே கழக உடன்பிறப்பே போய் கொடி போட்டு தூக்கி போட்டு போயிடுவான். அதே மாதிரி ஏடிஎம்கே காரணம் கழக உடன்பிறப்பே போட்டு தூக்கிட்டு போயிடுவான். மதக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, மதவாதி அவன் நாய்க்கரா கவுண்டரா சிட்டியாரான் பார்த்துட்டு அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா அவன் பட்ட போறவனா ராம போறவனான் கார்பரேஷன் காரணம் தூக்கிட்டு செத்தா கேரண்டி உள்ள ஒரே மதம் புதைப்பதற்கு இஸ்லாம் தான். இதை யாரையும் குறை கூற சொல்லவில்லை, உங்களை நீங்களே நிறைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் பாருங்க. சவுதி அரேபியால அந்த ராஜா போய் தொலை போகும்போது டிரைவர் முன்னாடி இறங்கி போயிடுவான், த ரிச்சஸ்ட் மேன் சவுதி கிங். அவன் தான் தொழுக போறாரு, பின்னாடி டிரைவர் முன்னாடி போய் நின்னுட்டான், இவன் பின்னாடி போய் நிக்கிறான். அவன் காலுக்கு அடியில இவன் தலையிருந்து யாரு ராஜாவோட தலை தோலோட தோல் நிக்கணும். அஜரத்து தோலுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, சப்புகளை சரியாக படுத்துங்கள். ஏன் சப்பு எல்லாம் ஈக்குவலா பார்த்தா ஹயாத்தா மொத்தம் ஒன்னா நடறான்னு தொழுகையில பள்ளியில அல்லாஹ் முன்னுக்கு உனக்கு சொல்லி கொடுக்கின்ற முதல் பாடம் அதையே மறந்துட்டு நாங்கெல்லாம் வரல பேக்கல இருந்துகிட்டு உனக்கு பையன் என்னத்து பேக்கல இருந்துட்டு எங்களுக்கு ஸ்கூல் கொடுக்கறது. Yes, fight wildly. Come with the sword. We'll fight. We'll die for the cause of Islam. அது வீரம் புள்ளிக்கு அதை ஏற்றினா ஈமான்ல வளரும். இந்த நாசமா போன துணியாவுக்கு ஆசை வச்சுட்டியே. கரெக்ட். நன்மைக்காக சொல்றேன், உன் மனசு புண்படுதுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா உன் மாதிரி நல்லவன், நீ நல்லவனா இருந்தாலும் நான் அல்லாட்ட அல்லா எல்லாம் நல்ல மனுஷ புண்படுத்திட்டு என்ன மன்னிச்சுக்கன்னு நான் கோர்ட்டுக்கல்ல. எங்களுக்கு கியாமத்துன்னு ஒண்ணு இருக்கு, அங்க டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சரி, மறுபடியும் அந்த துப்பட்டி பொத்திர வேலைக்கு போவோம். சரி, அதை கடைசியில் வச்சுக்கோ. இன்னைக்கு இஸ்லாம் தோன்றிய காலத்துல யாரை விட்டு சொல்லி விட்டாங்க தெரியுமா, ரசூல்லா இஸ்லாத்துக்கு அழைப்பு விட்டாங்க, ஹசரத் அலி இப்னே அபுதாலிப் இப்னே அப்துல் முத்தலிப் அவர்களை, ஹசரத் அலி அலி அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி அந்த ஹாஷிம் குல உமையா மக்களிடம் சென்று என்ன சொன்னார்கள், போய் ரசூலாக நியமனம் பெற்ற பெருமானார் சல்லாலி முகமது உன்னுடைய உறவினராகிய முகமது நபியாக பட்டம் பெற்று விட்டார், அவரை அவர் சொல்லுகின்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுல தாலிட்டு சொல்லிவிட்டாங்க. யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ளைம்ட் இஸ்லாம்,
அதை வாங்கிய கரம் பெருமானாருடையது, அதை தாங்கிய கரம் 11 வயது பாலகன் ஹஸ்ரத் அலி என்பதை மறந்து விடாதீர்கள். The first man to embrace Islam was Hazrat Ali radhiyallahu ta'ala. இப்படி இளைஞர்களால் விதையூட்டப்பட்டது தான் இஸ்லாம், இளைஞர்களால் உரமேற்றப்பட்டது தான் இஸ்லாம், இளைஞர்களை தியாகம் செய்த மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த கேள்வி கட்டுகனாலதான் நாம கட்டு போறோம். நீங்க நல்லா இல்லைனாலும் பரவாயில்லத்தா, நாங்க மல்தா போடா, நீங்க துவா செய்யுங்க, எங்களையாவது வாழ விடுங்கள், மானத்தோடு ஆள விடுங்கள், ஆள விடுங்கள் என்று தாழ்மையோடு தாழ் வணங்கி தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் நாம் ஒரே மார்க்கத்தில் ஒரே சகோதரர்களாக ஒரே ஹவுஸ் தண்ணியில கைய போட்டு கழுவணும் தான். ஏன் எந்த மதத்திலேயாவது அப்படி உண்டா? கிடையாது. உனக்கு தொழுநோய் இருந்தாலும் எனக்கு வரட்டும், உன்னுடைய சுகத்தில் மட்டுமல்ல தொல்லையிலும் துயரிலும் கூட பங்கு ஏற்றுக் கொள்வதற்காகத்தான், உனக்கு நோய் இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு வரட்டும்னு ஒரே ஹவுஸ்ல நம்ம கைய போடுறது, ஒரே பிளேட்ல சோறு செய்கிறது. நம்ம டு பிரிங் தட் ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த சகோதர தன்மையை வளர்த்துவதற்காகத்தான் நமக்கு அந்த உணர்வுகளை ஊட்டினார்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமிய உணர்வுகளை நீங்கள் பிரதிபலியுங்கள் என்று உங்களுக்கு கேட்கிறேன். இறைவா எங்களுடைய இன்றைய பெரியோர்கள் செய்த தவறை மன்னித்து அவர்களுடைய கல்வுகளை நல்ல கல்வுகளாக, ஈமான் உள்ள கல்வுகளாக, இஸ்லாமிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கல்வுகளாக நீ மாற்றுவாயாக என்று இறைவன் சன்னிதானத்தில் இருகரமேந்தி இருவிழி பொழிய உங்களுக்காக இறைஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இருந்தாலும் அந்த தவறை இனிமேல் தயவு செய்து செய்யாதீர்கள். இது மார்க்க பிரச்சனை, நாளைய தலைமுறை பிரச்சனை. காரணம் இந்த மாதிரி பெரியவர்களால கெட்டு போனதுதான் இஞ்சியில் வேறு. நம்ம மார்க்கம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு 16 பேர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டு வருகிறார்கள் உலகம் எங்கிலும், தெரியுமா? ஆனால் அதே நேரம் நமக்கு மூத்த மார்க்கம் நம்மளுடைய சகோதர மார்க்கம், நம்மளுடைய சகோதர மார்க்கம் மார்க்கத்தால் இந்திய சகோதரர்கள் நம்மளுடைய தமிழர்கள் அவர்கள் வேறு, சகோதர மார்க்கம் அவன் யாருன்னா கிறிஸ்டியானி, அவன் தான் இன்டர்நேஷனல் நமக்கு ஃபைட். அந்த இன்டர்நேஷனல் ஃபைட்ல நம்மளுடைய மார்க்கத்தை நோக்கி ஒரு மணி நேரத்திற்கு 16 பேர் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கின்ற நேரத்துல இன்னைக்கு பைபிள சவுத் ஆப்பிரிக்கால இசக்கியல் சாப்டர் 20 தடை செய்து விட்டார்கள், தெரியுமா? இந்த சாப்டர் இட் வாஸ் பேன் பை தி சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட். அங்க ஆழ்வது யார்? முஸ்லீம்களா? அல்ல, கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி, கிறிஸ்டியன்ஸ் ஆர் ரூலிங் த கண்ட்ரி. யட் பைபிள் வாஸ் பேன்ட். வை? செக்ஷுவல் ஃபேட்டிசிஸ், காம உணர்வுகளை தூண்டி விடுகின்ற ஒரே காரணத்திற்காக இந்த இசைக்கல் என்ற சாப்டர் கொண்ட பைபிள் தடை செய்யப்பட்டு. இதுக்கு பேரு ஹோலி பைபிள். ஆனா நம்ம குரான் என்ன சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மிஸ்கைடட், வழி தவறிய மக்கள், தப்பும் தவறுகளும் திருத்தி எழுதப்பட்ட மக்கள், வேதத்தை உடையவர்கள் இவர்கள் என்று குரான் சொன்னது. இன்று ஒத்துக்கொண்டார்கள் லண்டனிலே உள்ள பிஷப்புகள். குரான் அன்றே சொன்னது, இயேசுநாதரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய தாயின் புனித தன்மைக்கு தலை வணங்குகிறோம். ஏன்? கிறிஸ்துவர்களை விட இஸ்லாமான அவர்களுடைய திருக்குறானிலேதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று பிபி மரியம் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. எங்களுடைய திருக்குறானிலே தாங்கி இருக்கிற ஒரே பெயர் அந்த பிபி மரியத்தின் பெயர். அந்த பெயரை நாங்கள் கை கழுவாமல் கூட தொடமாட்டோம். ஆனா பைபிள்ல மரியம் வந்தால் மரியம் போனால் இருக்கும், மேரி வந்தால் மேரி போனால் இருக்கும். நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். பிபி மரியம் அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், இவன் மோசஸ் வந்தா மோசஸ் போனான். வாங்கி பாருங்க யாரு மரியாதை கொடுக்கிறான். கிறிஸ்துவர்களை விட யூதர்களை விட யூதர்களுடைய நபி மூசா அலை இஸ்லாம். யூதர்களுக்காக வழிகாட்ட வந்து கிறிஸ்துவர்களாக மாறியதுதான் ஈசா அலை இஸ்லாம், ஜீசஸ் கிரைஸ்ட். உலகம் எங்கும் வாழ்வதற்காக வந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். இது ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ஹோலி பைபிள். ஆனா நம்பிடுது தி லாஸ்ட் டெஸ்டமெண்ட், தி கிரேட் டெஸ்டமெண்ட், which was appreciated by the whole world. உலகத்தில் இன்று 108 கோடியாக 52 நாடுகளில் உலகம் எங்கும் பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரே மதம் மார்க்கம் இஸ்லாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்லாத்தை எங்க அத்தா எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம்,
உங்க அக்கா உன் தம்பிக்கு சொல்லி கொடுக்கலாம், அம்மா மகனுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா பைபிள நீங்க ஜெனிசிஸ் ஹோலி பைபிள் இப்ப எல்லாம் நம்ம எடுத்து சொல்ல சொல்ல இதில் எவ்வளவு தவறுகள் தெரியுமா? 19,000 தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனா குரானுடைய 6066 அப்ராக்சிமேட் வேல்யூ நாட் அக்யூரேட் 66 வசனங்களில் ஒரு நூனையோ ஒரு நொக்கத்தையோ ஒரு சேரையோ ஒரு ஜபரையோ நாங்கள் அல்ல, எங்களுடைய பெருமைக்குரிய சங்கைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாற்ற தகுதியற்றவர்கள். மனித கைகள் இதில் ஊடாடிவிட்டன. இது யாரையும் புண்படுத்துகின்ற நோக்கமல்ல, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எப்படி இது புனித ஆவி புகுந்து சொன்னது என்றார். ஆனால் இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலுன்னா வரணும், ஆறுன்னு வந்துச்சுன்னா கால்குலேஷன் ஃபால்ட் மிஸ்டேக் மிஸ்லெட். திருக்குறள் அன்றே சொன்னது என்னவென்று, ஈசா நபியை ஒரு தூதுவர், அவர் இறைவன் அல்ல, இயேசுநாதர் ஒரு இறைவனின் தூதுவரே அல்லாமல் அவர் கடவுள் அல்ல என்று சொன்னது. ஆனால் இவர்கள் அவரை கடவுள் என்றார்கள். கடைசியில் என்ன தெரியுமா, இங்கிலாந்துல எதுக்குடா இந்த சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, முஸ்லீமோ கிறிஸ்துவனோ இங்க வாங்கடான்னு சொல்லி இருக்கிற பிஷப்புகளை எல்லாம் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதா இந்த கேசட் கோர்ட் வரைக்கும் வரணும். ஏன்னா என் பேச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வரியும் கோத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்தோடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையில் போட்டு அங்க பிரிசன் அனுப்புவாங்க. பாருங்க, இந்த டேப் எடுத்து வருவாங்க, அப்போ நம்ம காட்டணும். எஃப் டிபார்ட்மெண்ட் சர்க்கார்ல ஒரு ரகசிய உளவு ஸ்தாபனம் இருக்கு, செக்ரட்டரியட்ல லெட்டர் நம்பர் 1082/5 பப்ளிக் எல்என்டோ ஆர்டர் லாண்ட் ஆர்டர் எஃப் டிபார்ட்மெண்ட் போர்ஸ் இன்சார்ஜ் மெட்ராஸ் 9 டேட்டட் 38/2 ஃப்ரம் திரு எம் மாதவன் நம்பியார் ஐஏஎஸ் டெப்டி செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் டு திரு பழனி பாபா அலியாஸ் அகமது அலி என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் டிடென்யூ சென்ட்ரல் பிரிசன் கோயம்புத்தூர் த்ரூ த சூப்பரன் சென்ட்ரல் பிரிசன் கோயம்புத்தூர் 2 காப்பீஸ் ஃபார் சர்வீஸ் அண்ட் ரிட்டர்ன் சார் சப்ஜெக்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் மைனஸ் சார் யுவர் பெட்டிஷன் டேட்டா 68 ஐ ஆம் டைரக்டர் டு ஸ்டேட் தட் த கலெக்டர் ஆஃப் பெரியார் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பின் ரிக்வஸ்டட் டு அரேஞ்ச் டு பிளே த டேப் கண்டெய்னிங் த ரெக்கார்ட் ஆஃப் யர் ஸ்பீச் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த சூப்பரன் சென்ட்ரல் பிரிசன் கோயம்புத்தூர் அண்ட் த ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆஃபீஸர். I am hereby directed to state that the collector of Periyar district Periyar mavatta aatchi thalaivarku sollapattu to arrange play the tape containing the record of your speech onnoda nee pesna cassette arrange panni superintendent jail superintendent irukkar liya avar munnukum with the responsible police officer munnukum inga collector okkande enak anga play panni kaatuvaanga adha na kettittu odane na solven the tape sony number inda tape ku vigila or number irukku 9060381 containing my speech was played before me by 4 PM on 13982 which was not audible. இவன் வேணுங்கிறத அழிச்சுக்கணும்னா இட் வாஸ் நாட் ஆடியபிள் அண்ட் ஃபியூபிள் அண்ட் ஸ்பீச் இஸ் நாட் ஃப்ரம் த பிகினிங் ஹென்ஸ் த கவர்மெண்ட் ஷுட் மேக் வெரி அர்ஜென்ட் அண்ட் ஸ்பீடி அரேஞ்ச்மெண்ட் டு கிவ் அ குட் அண்ட் கிளியர் டேப் டு எனேபிள் மீ டு கெட் ஜஸ்டிஸ் த டேப் வாஸ் பிளேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் திரு கங்காதரன் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஹீரோ டவுன் அண்ட் மிஸ்டர் பகவதி முருகன் சூப்பரண்ட் சென்ட்ரல் பிரசன்ட் அண்ட் மிஸ்டர் தீனேஸ்வரன் கலெக்டர் ஆஃப் பெரியார் டிஸ்ட்ரிக்ட் at Madras who are witness for my petition. Hence I humbly request your magnanimity may kindly arrange for the tape to be heard and also give necessary instruction to the superintendent central prison Madras and or to the prison or to the person who arranging for to hear the tape permit my legal advisor also to be present. ஏனா இந்த தப்பு நடந்ததாவட்ட காட்டுங்கறதா நான் சொல்லுவேன். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நாம வழக்கு மன்றத்துக்கு கொண்டு செல்றது தான். அதனால ஏதோ யாரையோ கிறுக்கணாக்குறதுக்கோ ஏதோ பேசுறது இல்ல. இது ஜட்ஜிட்டி நான் காட்டுவேன் இந்த பாயிண்ட்ஸ். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கே போவோம். இது நஜீஸ் ஆயிட்டே மூளை மூட் அவுட் ஆயிடுது. அப்போ அந்த பிஷப்புகள் இங்கிலாந்துல 39 பிஷப்புகள் ஓட்டெடுப்பு நடத்தினார்கள். பைபிள் வித்இன் தி கவர்ஸ் ஆஃப் பைபிள், பைபிளுக்குள்ளேயே ஆதாரங்கள் எடுத்து தேவனா தேவ தூதனா இறைவனா இறைவனின் தூதுவரா whether Jesus is a God or messenger of God. 39 பேரில் 39 பேர் ஓட்டெடுப்பு நடத்தியதில் the poll was conducted 31 vote was in favor that Jesus was a messenger of Allah. தெரிந்து கொள்ளுங்கள்,
எங்கே இங்கிலாந்து தி ஷார்ப் சர்வே டெய்லி டைம்ஸ் என்பது நியூஸ் என்பது இங்கிலாந்திலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஆசியா கண்டத்திலேயே ஐரோப்பா கண்டத்திலேயே அதிகமாக விற்பனையாகின்ற ஒரு பத்திரிகை தி ஷார்ப் சர்வே ஆஃப் தி ஆங்கிலிகன் பிஷப்ஸ் டெய்லி நியூஸ் டேட்டட் 25/6/84 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் சொன்னதை இன்று ஏற்றுக்கொள்கிறார்கள் இயேசுநாதர் இறைவன் அல்ல இறைவனின் தூதுவர் லண்டன் ஷாக் சர்வே ஆஃப் தி ஆங்கிலிகன் பிஷப் மோர் தென் ஹாஃப் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிகன் பிஷப் சேஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ஓப்ளேஸ்ட் டு பிலீவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் காட் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் காட் அக்கார்டிங் டு எ சர்வே பப்ளிஷ் டுடே த போல் ஆஃப் 31 ஆஃப் இங்கிலாந்து 39 பிஷப்ஸ் shows that many of them think that the Christ's miracle, the virgin birth and the resurrection might not have happened exactly as described in the Bible. Bible is not there. Only 11 of the bishops insisted that the Christians must regard Christ as both God and man, while 19 said it was sufficient to regard Jesus as God's supreme agent. One declined to give a definite opinion. The poll was carried out by London Weekend Television Weekly Religion show Credo, in which Professor David Jenkin, who has been appointed the next bishop of Durham in Northeast England, caused the public furor in April by expressing doubts about the basic Christian doctrines. Professor Jenkin said he did not believe the virgin birth and resurrection were historical events, and total poll 31 vote was on this, and it was a shock survey. All said Jesus was a messenger of Allah, messenger of God. Yes, another இறைவனின் தூதுவர் சவுத் ஆப்பிரிக்கால பைபிள் தடை செய்த பகுதி பெண்ணுக்கு பெண் தவறு செய்கின்ற சில பகுதிகள் நம்ம குரான் என்ன சொல்றோம் எங்க வேணா கொண்டு வாங்க அம்மா உட்கார்ந்து ஓதி மகனுக்கு அர்த்தத்தோட ஓதுறான்னு சொல்லுங்க சொல்லியிருக்கோம்லதா அர்த்தத்தோட ஓதும் அர்த்தம் கட்டு ஓதக்கூடாது ஆனா பைபிள்ல அர்த்தத்தோட நீங்க ஓதுங்க பாக்கலாம் நான் சொல்ற சாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பைபிள படிக்கிறேன் பொம்பளைங்க இருந்தா காதை போத்திக்கங்க இந்த பைபிள் பிளாக் ஒன் என்ன சொல்லுவீங்க சத்தமா சொல்லுங்க தாவூத் அலி இஸ்லாம் அப்படி சொல்லாதீங்க ஏன்னா தப்பு இனிமேல் அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு கம்பேர் பண்ணா இன்னொரு மதத்தை படிச்சு பாருங்க இல்லைன்னா கம்முன்னு இருங்க நம்ம குரான்ல சொல்லியிருக்க தாவூத் அலி இஸ்லாம் வேற இதுல சொல்ற டேவிட் வேற ஏன்னா அவர் ஒரு நபி ஏத்தா இப்போ கூட வந்திருக்கான் மயில்சாமி அவன் தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கிறான் அல்லது அவன் மனைவி குளிச்சிட்டு இருக்கிறான் என்ன ஒண்ணு வேண்ட யாரோ ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கிறான் நான் பாத்துக்கிட்டு நான் ஒண்ணு நபி இல்ல பெரிய அவுளியா இல்ல ஆர்டினரி பள்ளி பாபா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட் ஐ அம் அக்யூஸ் நான் ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருந்தா நீங்க சிறப்பு கழட்டி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா தா ஈமானுள்ளால அடிப்பான் இல்லாதான் கூட ரசிப்பான் அது நமக்கு வேற டோன்ட் லாப் ஜஸ்ட் திங்க் நான் சொல்றது கேட்டு சிரிக்காதீங்க திங்க் பண்ணிக்கங்க ஒரு பொம்பளை குளிக்கிற பொம்பளைய பார்த்தா செருப்பு கழட்டி அடிக்கணுமா அடிக்க கூடாதா சொல்லுதா ஆமா டேவிட் அழகா ரசிக்கிறார் அத நபின்னு ஏத்திருக்கிற எப்படா இதை போய் புனித புத்தகம் தலையில வச்சு படுக்கிறேன்னா கேட்கறோம் Why you are misguiding the people என்பதுதான் எங்களுடைய குரானுடைய வாதம் அல்லாஹ்வுடைய வாதம் challenge the birthright of a muslim we say you are bogus you are liars because my allah says I obey it I'll prove it archbishop come on file a suit I'll come and prove ஒரு நபி ஒரு குளிக்கின்ற பெண்ணை பார்த்து ரசிக்கின்றார் அதன் பின் வேலைக்காரனை அனுப்புகிறார் படிக்கிறேன் கேளுங்கள் ஆதியாக சாமுவேல் part 2 chapter 11 சாமுவேல் இந்த பைபிளே பரிசுத்த வேத காமம் நம்ம அடிச்சது இல்ல சிங்கப்பூர் சர்க்கார் அடிச்சு உலகம் பூரா கொடுத்தது இதோ இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல பைபிள்ல இருந்து பல பகுதியா கழட்டி இன்னைக்கு பைபிளோட சைஸே இழைச்சு போச்சு பாருங்க அடுத்த வருஷம் இந்த பைபிள் வாங்கினீங்கன்னா உடனே பிரஸ் வச்சிருந்தாலும் கழட்டிடுவான் நம்ம ஒரு நூறு பாருங்க இந்த பைபிள் எங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு நான் படிக்கிற பைபிளே மூலப்பிரதி எங்க இருந்து எடுத்த தெரியுமா எப்ரேயு கிரேக்கு என்ன மூல பாஷையில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது பரிசுத்த வேதகாமம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும்
printer's name, Bible Society of Singapore, Malaysia and Brunei, number 7, Armenian Street, Singapore 0617. 0617. அதே இந்தியாவில் எங்க அச்சடிக்கப்பட்டிருக்குன்னா, இந்திய வேதாகம சங்கம், 20 மகாத்மா காந்தி சாலை, பெங்களூர். இங்கிலீஷ்ல த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, 20 மகாத்மா காந்தி ரோட், பெங்களூர். அங்க எழுதினீங்கன்னா இந்த பைபிளை உங்களுக்கு அனுப்புவாங்க ஃப்ரீயா. புச்சா, இந்த பைபிளோட, இந்த சிங்கப்பூர் பைபிளோட பக்கம் 396, சாமுவேல் பார்ட் 2 சாப்டர் 11. பொம்பளைங்களை காதை பத்திக்கங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது, யாரு, நம்ம டேவிட், அவர் ராஜா, தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். நபி அப்படித்தான் சொல்லுவாங்க, ஸ்நானம் பண்ணுகிற குளிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை பாக்குற. And it came to pass in an evening tide, ஒரு சாயங்கால வேளை, ஈவினிங் டைட், அப்படி தென்றல் வரும் நேரத்தில், that David arose from off his bed and walked upon the roof of the king's house, அரண்மனையின் மேல, and from the roof he saw a woman washing herself, and the washing herself, தனக்கு தானே குளிச்சுட்டு இருக்கிறான், துணி போட்டு எவ்வளவு குளிக்க மாட்டான். And the woman was very beautiful to look at. யாரு, கடவுளே சொல்றார் பைபிள்ல, தமிழ்ல படிக்கிற கேட்டுங்க. ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரி வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் எத்தியானான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். புரியுதா உங்களுக்கு? உரியாங்கிறவ தாவூது கிட்டே வேலை செய்யறவன், டேவிட் கிட்ட, அவனுடைய மனைவியுமான பத்சேபாள். ஊரா முன்னாடி குளிக்கிறா, அது ஒரு நபி உப்பரிகை மேல ரசிக்கிறார். ரைட், அவர் ஹோலி மேன் இன் தி பைபிள். பைபிள் சேஸ், நாட் பழனி பாபா, நாட் முஸ்லிம்ஸ், நாட் உமர் முக்தார் மன்றம். பைபிள் சேஸ் கேசட்டுகள் வாங்கும் போது can you admit him as a saint? மியூசிக் சவுண்ட் சென்டர் முத்திரை பதிப்பு கேசட்டுகளையே கேட்டு வாங்குவோம். ரைட், அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். இங்கிலீஷ் பைபிள்ல ஹி ரேப்டர் இருக்கும். இஸ் இட் தி மீனிங் ஃபார் ரேப் இஸ் சயனம்? ஓ, பொல்லூட்டட், அடல்ட்ரேட்டட். அட மொழிபெயர்ப்பா சரியா பண்ணுங்கடா. சயனித்தான். நோ நோ, சயனா சும்மா படுத்துதான் இருந்தாரு. சரி, படுத்தா இன்ஃபெக்ஷன்ல புள்ள பத்த முடியுமா? தொத்து நோயில வந்துட முடியுமா? படுக்கிற சயனித்தான். யாரு? நபி. தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த உரியாவை வாரு கமிச்சிருவார் சண்டைக்கு. அங்க இருக்க கேப்டன் கழுதி அவனை கொல்ல சொல்லிடுவார். அவன் செத்தவன அவன் முண்டாடி கூட்டிட்டு வந்து வச்சு அவளுக்கு புள்ள பெறார். அதுதான் சாலமான், சுலைமான். நீங்க சொல்றீங்களா அந்த சாலமான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஏ பாஸ்டார்ட், ஏ பாஸ்டார்ட்னா விபச்சாரிக்கு பிறந்தவன், ஈவன் டு ஹிஸ் 10th ஜெனரேஷன், 10th தலைமுறை வரைக்கும் will not enter into the congregation of the Lord. ஆனா 4th தலைமுறையிலேயே ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்தார்? எப்படி 4th தலைமுறையில் வந்த ஜீசஸை 10 தலைமுறைக்கு ஒரு பாஸ்டார்ட் will not enter into the congregation of the Lord. நாய் வந்திருக்கு, உட்காரு. புரியுதா உங்களுக்கு? ஆக இது கடவுளால் அருளப்பட்ட வேதம் அல்ல, மனிதனால், ஒரு மனித மிருகத்தால் எழுதப்பட்ட வாக்கியங்கள் என்பது நான் கொடுத்த தீர்ப்பு அல்ல. பிஷப் ஆஃப் இங்கிலாந்து 39 பேர்களில் 31 பேர் கொடுத்து. அது மட்டுமல்ல, எந்த பாதிரியாவது வயசு புள்ளிய வச்சுட்டு அடுத்த 12th அதிகாரத்தை படிக்க தயாரா? 13th அதிகாரம் சாமுவேல் 2 அண்ணன் தங்கையை தாவூதின் ஒரு நபியின் மகன் டேவிட்டின் சன் ரேப்ஸ் ஹிஸ் ஓன் சிஸ்டர், தங்கையை கற்பழிக்கிறான். ஒத்துக்கொள்ள முடியுமா? இத தலைக்கு வச்சு படுத்துட்டு டாக்டர் கூட போகாம இருப்பாங்க சில பேர், பார்த்திருப்பீங்க. பெந்தகோஸ்து. ஹவ் யூ எவர் ரெட் திஸ் பைபிள்? டு யுவர் ப்ரீஸ்ட் அலோவ் டு ரீட் திஸ்? நோ. ஓ பிரதரன் ஆஃப் இந்தியா, பிளீஸ் லுக், யூ ஹேவ் பீன் மிஸ்லெட், மிஸ்கைடட், மிஸ்கைடட்.
வழிதவறிய மக்களே என்று குர்ஆன் சொல்வது கண்ணிருந்தும் குருடர்கள் காதிருந்தும் செவிடர்கள். சாப்டர் 12 படிக்கிறேன் கேளுங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய சாமுவேல் பார்ட் 2 சாப்டர் 13. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகி அப்சலமுக்கு தமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். கேட்க முடியுதா? உடனே அவளை அடைய ஆசைப்படுறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவன் என்ன சொல்றான் அடுத்த பக்கத்துல? அதுக்கு இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. வி வில் லீவ் தட் சாப்டர். இவன் காய்ச்சல் வந்த மாதிரி படுத்துக்கிறான். அவங்க அத்தா தாவது வந்து கேக்குறாரு, என்ன பண்ணு உனக்குன்னு. நம்ம தங்கச்சி அனுப்பிச்சு எனக்கு அவ கையால சோறு ஊட்டினீனா நான் நல்லா ஆயிருவேங்கிறார். உடனே அவர் டேவிட் தி செயின்ட் டேவிட் செயின்ட் டேவிட் உடனே தங்கச்சி அனுப்புறாரு. அவன் நேரா போய் ஒரு ரொட்டி சுட்டு கொடுக்குறான். இவன் அவன்கிட்ட பேசுற கான்வர்சேஷன் மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. அதெல்லாம் நீங்களே படிச்சுங்க, எங்க வேணா கிடைக்கும். இட் இஸ் நாட் மை ஓன் பைபிள், இட் இஸ் பைபிள் ஆஃப் ஃப்ரம் தேம், ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் 13 சாப்டர் வெர்ஷன் அதிகாரம் 13 வசனங்கள். நான் இப்ப சொல்ற வசனம் 11-12 வரைக்கும் சொல்றேன், கேட்டுக்கங்க. அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவள் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, தங்கச்சியை பார்த்து, அண்ணன் என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். How bad. First thing to be banned by this world is the Holy Bible. அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாது என்றார். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். சொந்த தங்கச்சிய அண்ணன் கற்பழிக்கிறான். இட் இஸ் நாட் அ வேர்ட் ஃபார் பாபா, இட் இஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் ஆல் அவர் முஸ்லிம்ஸ், இட் இஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் அவர் இந்து பிரதர்ஸ், இட் இஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் அவர் தமிழ் பிரதர்ஸ், இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட் யூ சே. இஸ் இட் சைல்ட் செக்சுவல் இடியட்ஸ். இதை விட மோசம் தெரியுமா? பைபிளோட முதல் பகுதி ஜெனிசிஸ், வாட் யூ கால் ஆதியா காமம், ஃபர்ஸ்ட் லாட். லாட்னா என்ன சொல்வீங்க? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றீங்களே, நம்ம குர்ஆன்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுதுனா, ஆணோடு ஆண் ஹோமோசெக்ஸ் வைத்துக் கொண்டிருந்த மக்களிடம் சென்று இந்த மாதிரி செய்யாதீங்க, ஏன்னா ஏன் புள்ளைய தர்றேன்னு தம் புள்ளைய தியாகம் பண்ணவர் லூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த பைபிள்ல எப்படி சொல்றான் தெரியுமா? எப்படி சொல்றான் தெரியுமா? லாட் ஆதியாகமம் 20வது அதிகாரம், சாரி 19வது அதிகாரம், சாப்டர் 19 வெர்ஷன் 31. லாட் லூத் நபின்னு சொல்றாங்களே, அந்த லாட், அந்த பைபிள்ல லாட், அந்த லோத் லோத்மானுங்க. அந்த லோத் தன் ரெண்டு பிள்ளையோட போயிடுறார் வயசான காலத்துல. படிக்கிற கேட்டுக்குங்க, கொஞ்சம் பொம்பளைங்க இருந்தா அல்லாவுக்காக சபர் செஞ்சுக்குங்க, ஏன்னா அல்லாஹ் சொன்ன வரிகள் அனைத்தும் உண்மை. குர்ஆன்ல இவங்க எல்லாம் இப்படி தப்பா எழுதி இருக்காங்க, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுச்சு, இப்பதான் இதெல்லாம் வெளியே தெரிய தெரிய இதை பார்த்து பல லட்சக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிக்கொண்டே வரும் காரணம் இந்த மாதிரி பித்தலாட்டங்கள் தான். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சொந்த தகப்பனை பத்தி அக்காலும் தங்கச்சி பேசிக்கிறாங்க. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிய வயதினரானார், வயசாயிட்டா, கிழவன் ஆயிட்டாரு, பூமி எங்கும் நடக்கிற முறைப்படிக்கு நம்மோட சேர பூமியில புருஷ ஒருத்தனை இல்ல. 32 நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு, தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றால், பெத்த உள்ள அப்பனுக்கு தண்ணி ஊத்தி விட்டு அவன் கூட படுக்கலாங்கிற. ஏங்க இதை படிக்க முடியுமா? Please Christians, remember, come to Islam, holy fold, Islam calls you, you are misled, having sexual book in your hand, please my brethren, still are you believing this? Kattu pogadhinga, vaanga, enjoy the good things in Holy Quran. Straight path, whole world was accepted, more than 58 countries have accepted, please brethren, come to Islam. Islaathukku vaanga sahodharargale, evvalavu punidhamaana maarkum, unga sahodharargalukku evvalavu paadhugaapaana maarkum. இத போய் ஏத்துக்கிறீங்களே, எப்படி ஏத்துக்கிறீங்க? முடியுமா? பெத்த தகப்பங்கிட்ட புள்ள தண்ணி ஊத்தி கொடுத்து குடிச்சு அவனோட படுப்போன்னு சொல்றாளே, அத புனித புத்தகம் சொல்றியே, மாற்றான் மனைவியை நிமிர்ந்து பார்த்தாலே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற இஸ்லாத்தின் சட்டங்கள் எங்கே? ஒரு பெண் மீது களங்கம் கற்பிக்கவே 4 சாட்சிகள் வேண்டும் என்று சொல்லுகின்ற இஸ்லாமிய சட்டங்கள் எங்கே? மாற்றான் மனைவி குளிக்கும் போது பார்த்துக் கொண்டிருந்த நபியை புனித புத்தகமாக தாங்கி இருக்கின்ற ஹோலி பைபிள் எங்கே?
And the Archbishop or even the Holy Bishop or even the Pope can challenge this. No, no, you won't talk. Quran has already said you will never, never be corrected. இதை பார்த்து நாங்க காப்பி அடிச்சோம்னு சொல்றியாடா பாவி. உலகத்திலேயே மற்ற தன்னுடைய படைப்பை பார்த்து முமீன்களே, முஸ்லிம்களே, மனித குலங்களே, ஓ சமூக மக்களே என்று அழகாக அழைக்கின்ற ஒரே புனித புத்தகம் திருக்குறான் சரி ஒன்றுதான். பைபிள் மற்றவர்களை பார்த்து பாவிகளே என்கிறது. வேதங்களும் இதிகாசங்களும் அட சூத்திரனே என்கிறது. ஆனா நம்ம அன்பு சகோதரர்களே, மூமீன்களே, முஸ்லீம்களே அழைக்கிறோம். நம்மளை பார்த்து மதவெறியன்கிறியே, ஏது நாயம் என்று எந்த நீதிபதியாக இருந்தாலும் we are ready to face the consequence. Let us bring all the holy books. நீங்களா படிச்சவங்க தானே, பரந்த மனதுள்ளவர்கள் தானே, திறந்த நெஞ்சங்களுடையவர்கள் தானே. புனித புத்தகங்கள் என்று உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொண்டு வாருங்கள். அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் இல்லாத ஒரே புனித புத்தகம் திருக்குறான் தான் என்பதை அறிவுள்ள எவனும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். அடுத்த சாப்டர் கேளுங்க. தம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாடும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் என்பார். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இந்த ஒரு சாப்டர் எடுத்துக்கங்க. ஏதா இவன் தண்ணியில கிடக்குறான், போதை யாரு? இந்த தாவூத் நபி. நம்ம குர்ஆன்ல சொன்னதில்ல, இவன் சொல்ற டேவிட். இவன் பெத்த புள்ள போய் அவன் இன்டர் கோர்ஸ் பண்ணிருக்கா தெரியல அவனுக்கு. எப்படி புள்ள போற முடியும்? முடியாது. ஹைலி இம்பாசிபிள். நோ டாக்டர் வித் சர்டிபிகேட். எனி டாக்டர் ஆஃப் ஜைனகாலஜி, யூ மே ஹியர் மை டேப். த்ரூட் வேர்ல்ட் மை கேசட்ஸ் ஆர் கமிங். கேன் இட் பி பாசிபிள்? எ மேன், அன்கான்சியஸ் மேன், கேன் எ வுமன் கோ அண்ட் கெட் எ சில்ட்ரன்? அதுல மேன் என்ன சொல்றான்? முதியவர்கிறான். இது ஒரு அல்லாஹ் சொல்லி இருப்பானா இப்படி? நிச்சயம் சொல்லியே இருக்க மாட்டார். நேர் வழியும் சீர்வழியையும் காட்ட வேண்டியது சிராத்துல் முஸ்தகீமை காட்ட வேண்டிய ஒரு இறைவன் இப்படி கேவலமானதை சொல்லி இருப்பானா? முடியாது. பைபிள் எழுதப்பட்டது, மனித கைகளால் திருத்தி ஊழாடப்பட்டது. குர்ஆன் ஒன்றுதான் அருளப்பட்டது. Revealed. This is written. That is revealed by Allah. This is written by man. ஒரு குடிகாரனின் உளறல்கள் தான். பெத்த புள்ள அப்பங்கிட்ட புள்ள பெத்து போலாயா? தண்ணி ஊத்தி கொடுத்து? நோ, இம்பாசிபிள். தம் நம்ம பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்குள்ள போ, அத்தாவை கண்ட உடனே புள்ள குழந்தையா இருக்கும் போது எட்டி வச்சிருக்கோம், கொஞ்சம் பக்கம் வந்தோடனே உடனே தலையில சீல போட்டு வாங்க தாங்க. நோ, ஹவ் டெக்கரம் டிசிப்ளின். சோ மை பிரதர், பிளீஸ் எம்ப்ரேஸ் இஸ்லாம். இஃப் நாட் டுடே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஒன் சிங்கிள் மினிட். இட்ஸ் தி டர்ட்டியஸ்ட் புக். பிளீஸ் கம் டு இஸ்லாம். We have one single God, one single holy book. ஒரு இறை, ஒரு நெறி, ஒரு மறை, உலகமெங்கும் பறக்கின்ற ஒரே பிறை கொடி. Come on, don't waste your time all this foolishness. If you have really brain, if you don't have brain, பந்தயம் கட்டி கெட்டு போறா நாசமா போ. நம்மளுக்கு கவலை வந்தா எங்களோட சேர்ந்து, இல்லைன்னா போறா நீ நாசமா சேர்ந்து. அப்படியே அன்று இரவு தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேத்து ராத்திரி நான் பைபிள் நாட் பாட் புக், நேத்து ராத்திரி நானே தகப்பனோடு சயனித்தேன். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீயும் போய் அவரோட சயனி என்றால். யாரு? தங்கச்சி அக்கா. பியூட்டிஃபுல். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். யாரு? லூத் நபியோட. அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். அவர் புல் தண்ணியில் இருந்திருக்கிறார். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கின்ற மோவாபா இருக்கின்ற தகப்பன். அதாவது போலண்டு அந்த ஜெனரேஷன் வந்தவர் தான் நம்ம போப்பு, தெரிஞ்சுக்கங்க. கருமம். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அச்சா ஓகே, இதான் பைபிள் பாருங்க. அல்ல பச்சை அடிச்சு வச்சிருப்பேன், யாரு வேணா போய் பாருங்க. பரிசுத்த வேதாகமம் இந்தியாவில கிடைக்கும். இப்படி இருக்கும் புக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான்? எனக்கும் சில பிஷப்புகளுக்கும் ஆர்குமெண்ட் நடந்தது. சொன்னேன், எங்க குர்ஆன்ல உங்க நபிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம்
அப்படி மரியாதையா சொல்றான். என்னடா லார்ட் லாட் வந்தா அப்பன் புள்ளேட்ட புள்ள பெத்தான் முடியுமா முடியுமா? இஸ் இஸ் தி ஹோலி புக். நோ நோ நோ, எ ட்ரங்கார்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி குற்றங்களை களைவதற்குத்தான் இஸ்லாம் பிறந்தது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெத்ததாப்பன் புள்ளைய கற்பழிக்காம இருக்கணும்னா, புள்ள பெத்ததாப்பனை கற்பழிக்காம இருக்கணும்னா, கிறிஸ்துவ நாடுகளை இஸ்லாம் ஆள மட்டும் கூடாது, இஸ்லாம் தான் ஆளவும் வேண்டும் என்று சொல்லுகிறோம். No judge can dispute. Even a Supreme Court judge will not have any dispute. It is not my word. It's the words of Bible. புரியல அவன் என்ன சொல்றான், இயேசுநாதருக்கு அத்தா இல்ல அப்பா இல்ல பிறந்தாரு, வித்தவுட் ஃபாதர் ஹி வாஸ் எ காட்ங்கறான். யாரு? பிஷப். அவங்கள்ட்ட ஆடம்ட்டு வருது, அவருக்கு அத்தாவும் இல்ல அம்மாவும் இல்ல, ஹி இஸ் எ சூப்பர் காட். ஜீசஸ் இஸ் நாட் எ காட், ஹி இஸ் எ மியர் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். We love Jesus. We have got holiness in him. We still accept Jesus. Yes, now we are going to go to the Lord. We are going to go to the Lord. Because we are going ஆனால் திருத்தப்பட்டு விட்டது, திருடப்பட்டு விட்டது, மனித கைகள் புகுத்தப்பட்டு விட்டது, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் இஸ்லாம் சொல்கிறோம். அன்று உள்ள சொல்ல இஞ்சில், அல்லாஹ் சொன்ன இஞ்சில் உருமாறாமல் ஒரிஜினல் ஷேப்பில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள தயார். அது திருடப்பட்டு விட்டது, திருத்தப்பட்டு விட்டது என்று திருக்குரான் சொன்னது. நான் சொல்லல, திருக்குரான் சொல்லிச்சு. பைபிள கடைசியில் என்னது தெரியுமா? இதனோட என்ன மொழியில பைபிள் இறங்குச்சு? அராமிக். Not Arabic. Aramic. A-R-A-M-I-C. Aramic. அந்த மொழியே வழக்கில் இல்லை. இன்னைக்கு அந்த மொழி வழக்கில் இல்லைங்க. இயேசுநாதர் பேசியது ஆங்கிலமா, பிரெஞ்சா, இத்தாலிய மொழியா, ஹீப்ரு மொழியா, லத்தி மொழியா? கிடையாது. அராமிக். அந்த மொழியே வழக்கில் இல்லை. இவர்களுடைய ஒரிஜினல் நகல்கள் காணாகிவிட்டன. யார் சொல்ற? பள்ளி பாபாவா? நோ, த ஹோலி பைபிள் அக்செப்ட். பைபிளோகிராபின்னு வரும். பைபிள எப்படி தொகுத்தாங்க? கடைசி பேஜ்ல ஒரு புத்தகத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான முறை பைபிள் இருக்கும் பாருங்க. நியூ டெஸ்டமென்ட், ஆல்தோ த ஒரிஜினல் ஆட்டோகிராப் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட். ஒரிஜினல் அதாவது மூல பிரதிகள் உலகில் காணா போய்விட்டது. குரான் சொன்னது சரியா போச்சா? இந்த பைபிள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பைபிள் ஒரு ஒரே இறைவனால் அருளப்பட்டதா? நோ. என்ன சொல்லு தெரியுமா? த நியூ டெஸ்டமென்ட் விச் ஹஸ் எ டோட்டல் ஆஃப் 27 புக்ஸ், 27 புத்தகங்களின் தொகுப்பு என்று அவனே ஒத்துக்கிறான். காப்பிரைட் போட்டிருப்பான் பாருங்க. ஹோலி பைபிள் காப்பிரைட். யார் காப்பிரைட்? அல்லாஹ்வுக்கு நீ என்ன ஓ டைட்டில் வாங்கினா? நம்ம குரான் நோ காப்பிரைட். எனிபடி கண்ட்ரி. சோ திஸ் இஸ் நாட் எ லாஸ்ட், திஸ் இஸ் நாட் எ ஓல்ட், திஸ் இஸ் எ நியூ டெஸ்டமென்ட். But this is the Old Testament, New Testament. So all total is misguided, misled. Read the last testament, Al-Quran. இதுல என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரசூல்லாவை பத்தி சொல்றது, ரசூல்லா வரப்போறாருன்னு ஈசா அலை இஸ்லாத்து மூலியமாவும் மூசா அலை இஸ்லாத்து மூலியமாவும் இறைவன் அருளினார். இவனுங்க முந்தி இருந்த பைபிள்ல இருந்தது, எந்தெந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. இப்பதான் இவனுங்க நம்ம சொல்ல சொல்ல இந்த பக்கத்தை கிழிச்சு கிழிச்சு திருடி திருடி இழைச்சு போச்சு. ஒரு நாளைக்கு இதுல ஒண்ணுமே இருக்காத அட்டை மாத்திரம் இருக்கும். ஏண்டான்னு கேட்டா உனக்கு புனிதாவி பூந்தாதான் புத்தகமே தெரியுமா? அப்போ அந்த நபியார் எனக்கு பின்னால் ஒரு தேற்றவாளன் வருவார்னு இயேசுநாதர் நியூ டெஸ்டமென்ட்ல சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓல்டு டெஸ்டமென்ட் அதாவது தௌராதி வேதத்திற்கு பெயர் ஓல்டு டெஸ்டமென்ட், இஞ்சில் வேதத்துக்கு பெயர் நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. நியூ டெஸ்டமென்ட் எடுத்துக்குவோம், அது பழைய ஏற்பாடுல தானம்மா. பாருங்க, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், இயேசுநாதர் சொல்றார். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சந்ததியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை
ஒரு நபியை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. யோவான் யோவான்மா சாப்டர் 14, 15, 16. அடுத்தது, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களை போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதெல்லாம் நியூ டெஸ்டமென்ட்ல இன்ன நிறைய சொல்லுது. ரைட், இருக்கட்டும். அது ஜான் சாப்டர் 14:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்திய ஆவியானிய தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஜான் சாப்டர் 16:26. இதெல்லாம் நியூ டெஸ்டமென்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட் என்ன சொல்றதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்ன சொல்றார்னா, என்னை அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், உன்னை போல் ஒருவனை உன் சந்ததிய கூட்டத்திலிருந்து நான் உருவாக்குவேன், உன் சகோதர கூட்டத்திலிருந்து. அதை கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன தௌராத் வேதத்தில் சொன்ன உன்னை போல் ஒருவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னது எங்களுடைய ஈசா நபியைத்தான், உங்களுடைய முகமது நபி அல்ல. ஏண்டான்னு கேட்டா உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் வேகமா இருக்கா? Can you follow me up, please? அதாவது தௌராத் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல, just like you among your brethren, அராப் ஜூக்கு யார் பிரதரன், யூதனுக்கு யார் பிரதரன், அராப் இல்லையா, சகோதர கூட்டம் யாரு, அராபியன். மோசஸை போல், மூசாவை போல். அதுக்கு என்ன சொல்றான், மூசாவை போல யாரு, அரபியர் குலத்தில் குறைச்சி குலத்தில் உதித்தவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாதியா பாதிரியார்கள் இல்ல இல்ல எங்க இயேசு, ரைட், கம் ஆன் வி வில் டிஸ்கஸ் னு வி ஆல் ஹட் எ டிஸ்கஷன் இன் எ டெலிவிஷன் வியூ, தொலைக்காட்சி நிறுவனம். அப்போ அவர் சொல்றார் பாதிரியார், ஃபாதர் ஹவ் ஜீசஸ் இஸ் ஜஸ்ட் லைக் மோசஸ், பிகாஸ் மோசஸ் இஸ் எ ஜூ, Jesus is a Jew. Moses was a Jew, Jesus a Jew. That's why Moses is like ayyo father, Musa alayhi salatu kalyan nadandade, Muhammad nabiki kalyan nadandade, Isa alayhi salatu kalyan nadakaliye, eppadi just like varum? Musa alayhi salatu ku atta irundare, Muhammad nabiki atta irundare, Isa nabiki atta illiye. இவருக்கு ஏற்பட்டது சாதாரண மரணம், அவருக்கு ஏற்பட்டதும் சாதாரண மரணம், ஆனால் உங்களுடைய ஈசாவுக்கு ஏற்பட்டது அகால மரணம் என்று நீ சொல்லுகிறாய். ஈசா நபி எந்த நாட்டையும் ஆளவில்லை, முகமது நாயகம் ஒரு நாட்டை ஆண்டார், ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒரு நாளைக்கு 784 சதுர மைல்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரே மாமன்னர் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை வரலாறு இன்று யாரும் மறுக்க முடியாது. 1 million when he was dying, 10 million square miles he ruled. 10 லட்சம் சதுர மைல்களை ஆண்டு கொண்டு மறையும் போது 7 ரூபாய்க்கு கடனை வச்சுட்டு என்னோட வாழை வித்து கட்டுட்டுன்னு போன எளிமையான மனிதர் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்புறம் அவரு அல்லாஹ்விடமிருந்து புனித கட்டளைகளை இறக்கி வைத்தார். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வச்சாங்க, முகமது நபி இறக்கி வச்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைக்கல. எதையும் பழைய ஏற்பாட்டையே நான் புதுப்பிக்க வந்துட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள குட்டி இருந்துச்சு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு புள்ள குட்டி இருந்துச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வழியே இல்லாம போச்சு. அவர் நாங்க குறை சொல்லல. அதனால் மூசாவை போல் முகமது நபிக்கு தான் ரொம்ப பொருத்தமானது. அதனால தௌராத் வேதத்தில் உன்னை போல் ஒருவன் என்று சொன்னப்பட்ட அந்த வார்த்தை எங்களுடைய முகமது நபியை தவிர உங்களுடைய ஈசா நபி அல்ல 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 அப்படின்னு சொன்னா அந்த ஃபாதர் சத்தம் போடாம இருந்துட்டார். நோ நோ ஸ்டில் இஸ் காட், வாட் காட்,
God getting circumcised? யாரா இருந்தாலும் அவருக்கு சுண்ணத் பண்றாங்க கடவுளுக்கு. அல்லாஹ்வுக்கு சுண்ணத்தா? நோ நோ, he is not a God, he is a messenger of Allah. See Bible, Jesus was circumcised on seventh day. Circumcision தெரியும்ல, சுண்ணத் பண்ணது ஏழாவது நாள். நோ, he is a mere man. அவர் இறந்தோன்னு எந்திரிச்சு வர்றார் கல்லில் இருந்து. எவன்டா பாத்தீங்க பைபிள்ல காட்சி இருக்கா? கிடையாது. தன்னை கடவுள் என்று இயேசுநாதர் பைபிளில் எங்காவது ஒரு வரியில் சொல்லி இருக்கிறாரா? நோ நோ. Did Jesus Christ as a God? எங்காவது தன்னை கடவுள் என்று சொல்லுகிறாரா? 83 முறை இந்த பைபிளை திருப்பி பாருங்கள். 83 முறை சன் ஆஃப் அ மேன், சன் ஆஃப் அ மேன், தேவகுமாரன், தேவகுமாரன் என்றுதான், மனிதகுமாரன், மனிதகுமாரன் என்று வருகின்றது. 13 இடங்களில் பின்னால் சேர்க்கப்பட்டதுதான் சன் ஆஃப் அ காட். தன்னை கடவுள் என்று இயேசுநாதர் எங்காவது சொல்லுகிறாரா? அன்புள்ள தமிழ் குல மக்களே, யோசிச்சு பாருங்கள். ஜீசஸ்னா இயேசுநாதர் தான் அர்த்தமா சொல்லுங்க? நாங்க முகமது நபினா முகமது நாயகம் சொல்லாலே சொல்லி எழுதுறோம். அல்லாண்டா அல்லான்னு எழுதுறோம். குரான்னா திரு குரான் எழுதுறோம். இயேசு, இஸ் இட் சவுண்ட்ஸ் ஜீசஸ். தெரியல, பேர்லயே ஏமாத்திட்டீங்களே. பிளீஸ் கமான், உங்களுக்கு புரியுது என்னமோ ஹை சப்ஜெக்ட், பட் ட்ரை டு டைஜஸ்ட். ஜீசஸ்னா இயேசுனாரா? இயேசுனா தமிழ் அகராதிப்படி திட்டு வை வாயில ஏசுறது. இயேசுனா இட் நெவர் சவுண்ட்ஸ் அஸ் ஜீசஸ். டிட் பைபிள் கிளைம்ஸ் இட்செல்ஃப் அஸ் பைபிள்? பைபிளில் தன்னை பைபிள் என்ற வரி எங்காவது வருகிறதா? இல்லை. பட் அல் குரான், அல் புர்கான், குரானில் வருகிறது. கிறிஸ்துவ மதம் என்ற ஒரு மதம் உனக்கு நான் அருளி இருக்கிறேன் என்று இயேசுநாதர் எங்காவது பைபிளில் சொல்லி இருக்கிறாரா? இல்லை. பட் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய மார்க்கத்தை இன்று பரிபூர்ணமாக்கிறேன், இன்று சம்பூர்ணமாக்கிறேன். அதற்கு பெயர் அல் இஸ்லாம். When Bible itself never claims, Christians, why you claim? So we call you misled, misguided, misfortune. மனிதனால் எழுதப்பட்டது, மனிதனால் திருத்தப்பட்டது. இதில் 19,000 தவறுகள், 9 காம உணர்வுகளை தூண்டும் புத்தகம் தான் இந்த ஹோலி பைபிள். அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய திருக்குரான் செரிஃபிலே எல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு, சம்பூர்ணமாக்கப்பட்டு, சங்கை செய்யப்பட்டு, நிறைவு செய்யப்பட்டு, ஒழுக்க நெறிகளை அழுத்தமாக சொல்லப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, இன்று உலக மக்கள் அனைவரும் ஒருமைப்பாடுடன், ஒற்றுமையுடன், சகோதர வாஞ்சையுடன், ஒழுக்க நெறிகளோடு வாழ்கிறார். இன்றைக்கு உலகத்துல சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா அந்த ட்ரெஷரியில ரிசர்வ் பேங்க் வந்து ட்ரெஷரிக்கு பணம் போகும். எந்த நாட்டிலயாவது நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க இருந்து ட்ரெஷரியில இருந்து பணம் போகும் ஸ்டேட் பேங்க் எல்லாம் இல்லையா? துப்பாக்கி எல்லாம் போதாங்க? துப்பாக்கி இல்லாம எஸ்காட் எல்லாம் போதா? கமான் பிரதர், ஆன்சர் போதா? சவுதி அரேபியா ஆர்டினரி டிரைவர் பல மில்லியன் டாலர் எடுத்துட்டு போவான். ஏ திருநா கைய வெட்டிடுவோம், பொம்பளை பிடிச்சு கொடுத்தா கழுத்தை வெட்டி போடுவோம். அதனால் தான் சொல்லுகிறோம், இந்திய பெண்களின் கற்புகளுக்கு பாதுகாப்பு இஸ்லாத்தில் தான் உண்டு. இஸ்லாம் இந்தியாவில் வாழ மட்டும் கூடாது, இந்தியாவே ஆள வேண்டும். இந்த ஷரியத் பாதுகாப்பு மாநாடுகள் எதற்காக என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ற ஒரு பார்ப்பனன் இருந்தான், நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போறான். இன்னைக்கு எழுதி வச்சான், சாபானுங்கிற பெண்ணுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இது கொடுங்கடாட், ஜீவனாம்சம், மெயின்டெனன்ஸ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? அதைத்தான் செய்வோம், வேற எதையும் செய்ய மாட்டோம். இந்திய சுதந்திர சாசனத்தின் போது, இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்திய மதவெறியர்கள் கூறியது என்ன? இந்திய முஸ்லீம்களின் குடியுரிமை, மத உரிமை பாதுகாக்கப்படும் என்று. ஏதோ சுதந்திரம் கிடைச்சா ஒரு வேட்டியாவது கிடைக்கும் நினைச்சோம். அட பாதிகளா இருக்கிற கோமனத்தை அவுக்காம இருங்கடாங்கிறது. ஆசியா கண்டத்தில் இருந்த ஆரிய பார்ப்பன இனங்கள் ஆள நினைக்கும் போது, வாழ நினைக்கும் போது, அராபியா கண்டத்தில் இருந்து வந்த இஸ்லாம் ஏன் ஆள நினைக்க கூடாது? இஸ்லாம் ஆளத்தான் செய்யும். இனிமேல் இஸ்லாமில் வாழ்வதில் இங்கு பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய ஆட்சியை இந்தியாவில் எப்படி கொண்டு வருவது என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதற்காக எங்கள் உயிர், உடல், மூச்சு அனைத்தையும் இழக்க தயார். ரஷ்யாவில் இருந்து வந்த கம்யூனிஸ்டுகள் வாழலாம், சீனாவில் இருந்த கன்ஃபியூசியஸ் மதம் வாழலாம்,
ஆசியா கண்டத்திலிருந்து வந்த இந்த பார்ப்பன இனங்கள் வாழலாம், அரேபியா கண்டத்திலிருந்து வந்த இஸ்லாம் ஏன் வாழக்கூடாது என்பதா எங்களுடைய கேள்வி. நோ பிரசிடன்ட் கேன் சே எனிதிங். அவன் என்ன சொன்னா, 75 வயசு கிழவி ஷாபானுக்கு நீ ஜீவனாம்சம் கொடுறாங்க தலாக் சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லல. நம்ம இஸ்லாமிய ஷரியத்தான் நமக்கு இந்தியால. இவன் என்ன சொன்னா, முஸ்லீம் சட்டம் எல்லாம் கிடையாது, நான் சொல்றேன் இந்தியன் பினல் கோட் சட்டம். அடப்பா பாரப்பிள்ளை, அதெல்லாம் உஸ்தாராயி சண்டை போட்டு. அல்லாஹ் இஸ் அ மோர் வைஸ் மேன், நம்ம விட சிறந்த அறிவாளி இறைவன். என் மனைவி இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் வீட்டுக்கு வருகிறேன், அவள் என் வேலைக்காரனோடு உடல் உறவு கொண்டு படுத்திருக்கிறாள், அவளை நான் தலாக்கு சொல்லி விடுகிறேன், எனக்கு இருக்கிற சொத்து மதிப்பு படி, இந்த சந்திரசூட் என்ற சதிகார பார்ப்பனின் தீர்ப்பு படி, அவளுக்கு நான் மாதம் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். யாருக்கு? என் வேலைக்காரனோட விபச்சாரம் செய்த என் மனைவிக்கு 5000 ரூபாய் மாதம் நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்க, கொடுப்பீங்களா? எனக்கு எதிர்த்தாப்புல வீடு எடுத்துக்கிட்டு அவ ஜாலியா என் வேலைக்காரனோட சுத்திட்டு இருப்பா, அதை பார்த்து பார்த்து நான் சேர்க்கணும். டேய், இதற்கு பெயர் மெயின்டெனன்ஸ் அல்ல, ஜீவனாம்சம் அல்ல, விபச்சாரத்துக்கு கொடுக்கின்ற ஊக்க போனஸ். செத்தாலும் கொடுக்க மாட்டோம், எங்க அல்லாஹ் கொடுத்ததுதான் பொறுப்போம். செத்தாலும் சாவோம், அல்லாஹ் சொன்னபடிதான் சாவோம். நீ சொல்றதை ஏத்துக்க மாட்டோன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எடுத்து கொளுத்ததனின் விளைவுதான் சிறைகளை சந்தித்தோம், வெற்றியும் சந்தித்தோம். முடிவில் இந்திய பாராளுமன்றம் சொன்னது என்ன தீர்ப்பு? முஸ்லிம்களின் தனியார் சட்டத்தில் தலையிடாத வேண்டாம். துப்ப புல்லு தூக்குற பாப்பா, நீ துடிச்சினா துப்பாக்கி தூக்குற, நாங்க எப்படி துடிச்சிருப்போம்? எங்களுடைய மதம் அல்ல, எங்களுடைய மார்க்கம் அல்ல, எங்களுடைய முன்னோர்கள் சந்தித்த யுத்தங்கள், சிந்திய ரத்தங்கள். இதை நாங்க வாழ வைக்க முடியலனாலும் இது மேல களங்கம் கற்பிக்க முடியாது, இயலாது, கூடாது. நோ, வி வில் நாட் பி வோட். அது யாராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ராமகோபால ஐயனாக இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த தகப்பனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மார்க்கத்துக்கு ஒரு களங்கம் என்றால் மரணத்தை தழுவியாவது மார்க்கத்தை காப்போம். Death by sword is glorious if paradise is its fruits. Damned be this world and transistor replacers. ஆனா இங்க இருக்கிற பிராமணனுக்கு என்ன பண்ணானுங்க, இந்துக்கள்னு ஒரு வேஷத்தை போட்டாங்க. அப்படி எங்காவது சங்க இலக்கியத்தில் இருக்கா? இல்ல. சங்ககால வேதங்கள் இருக்கா? கிடையாது. இவன் கொண்டு வந்து உள்ள புகுத்தி நாம் அன்போடு பழகி கொண்டிருந்த தமிழ் சகோதரர்களை பிரித்து ஒரு நாடகம் ஆடினான். நாடகம் ஆடி முஸ்லிம்கள் அரபு நாட்டுக்கு ஓடணும், நாமளா இந்த நாட்டு ஆளணும். யாரு நாமன்னா? யாரு வருடம் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டோம். குப்த பேரரசு 30 ஆண்டு, அசோகருடைய கௌரவம் சாம்ராஜ்யம் 30 ஆண்டு, மௌரிய பேரரசு 30 ஆண்டு. தமிழ்நாட்டிலே ஆண்ட சேர சோழ மன்னர்களிலேயே ராஜராஜ சோழன் தான் அதிகம் ஆண்ட மன்னன், 32 ஆண்டுகள் வரலாறு சான்று பகர்கிறது. 800 வருடம் இந்தியாவை இஸ்லாமிய ஆட்சி நடந்ததில்லை, முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனால் காசியை காசியாக விட்டு வைத்தோம், காமாட்சி அம்மனை காமாட்சி அம்மனாக விட்டு வைத்தோம், கங்கையை கங்கையாக விட்டு வைத்தோம். எங்களுக்கு பெயர் மதவெறி என்ற பெயர். 3 வருஷம் ஆடுறதுக்குள்ள சந்தியா நகர் சத்யா நகர்னு தந்து பந்து காவாய்க்கெல்லாம் பேர் வைக்கிறீங்கடா. 800 வருடம் ஆண்டும் நாங்கள் இன்னும் காசியை காசியாகத்தான் விட்டு வைத்தோம். எங்களுக்கு பெயர் மதவெறி என்ற பெயர். காசி விசாராட்சி கோயிலுக்கு மானியத்தை கொடுத்தது ஜி என் டெய்லர், இனாம் கமிஷனருடைய ரிப்போர்ட் டைட்டில் டீட் நம்பர் 668, அவுரங்கசீப்பின் கையால் எழுதப்பட்டது. திப்பு சுல்தான் மன்னன் எழுதி கொடுத்ததுதான் மைசூரில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலின் மானியங்கள். ஆனால் எங்களுக்கு பெயர் மதவெறியன் என்ற தீர்ப்பு. கடந்த 30 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், ரோட்டிலும் உண்டாயின சர்ச்சுகள் எத்தனை, கோயில்கள் எத்தனை என்று. பழைய பள்ளிவாசலே ரெனோவேட் பண்ண முடியாம வக்க போர்டில் மாறடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெயர் மதவெறி என்று. நீங்க ஏசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சட்டம் இல்ல பிரதர். இது ஏசினால் திருப்பி பேசத்தான் செய்வோம். மதத்தை பரப்பிக்கோ,
வேணான்னு சொல்லல. எங்க மதத்தை ஏத்துறா அது எவனாக இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த வார்த்தை நான் இனி எவனாவது எங்களுடைய பெருமானாரை பற்றி இழிவாக பேசினால் சுற்று தள்ளுவேன் தள்ளுவேன் தள்ளுவேன். அதற்காக இந்த நாடு எனக்கு தூக்கத்தை அதற்காக இந்த நாடு எனக்கு தூக்கு கயிறுதான் பரிசென்றால் தூக்கு கயிறை முத்தமிட தயார். இந்த துன்யாவில் ஒரு நிமிஷம் கூட வாழ தயாராக இல்லை என்று இந்திய பிரதமர் உள்பட சொல்லிக் கொள்கிறேன். உள்துறை உலகா உடனே ராமகோபாலுடைய பேச்சை தடை செய் தடை செய் தடை செய். இதுவரை எவ்வளவு கேவலங்களை பேசியவன் ராமகோபாலன், அவனை ஒரு முறையாவது கைது செய்தாயா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பேசி வந்த நான், ஆதாரங்களை அடுக்கி காட்டிய நான், பல உயர் நீதிமன்ற தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் வாங்கி கொடுத்த நான் பல முறை சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சிறையில் அடக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் வெறியர்களாக மாறும் முன் இந்த ரியாக்ஷனுக்கு காரணம் ஆக்ஷன் அவ ரியாக்ஷன் இது. சோ பிளீஸ் பேண்டிங், அன்போடு தமிழர்களிடம் இன உணர்வோடு சகோதர வாசத்தோடு பழைய கொண்டிருக்கிறதை மதவெறிய பார்ப்பனர்களின் விஷத்துவளை உடனே தடை செய் என்று நாட்டின் நலன் கருதி கேட்டுக்கொள்கிறோம். அவன் ராமகோபாலன் திருச்சியில பேசியிருக்கான். இந்த பேர் என்னதா ஜனாப் அப்துல்லா ரைஸ்மில் அப்துல்லா இருக்காரு, உங்க ஊருக்காரு, அவருக்கு நாலு பொண்டாட்டி 42 புள்ளன் பேசியிருக்கான். கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அவருக்கு 2 பொண்டாட்டி 12 புள்ளதான், அது ஒரு மனைவி இறந்தான் கிடைத்தார். இப்படி பொய் பேசுற ஒரு அயோக்கியன மதத்தலைவனா ஏத்துக்கிட்டு அவன் மின்னுக்கு நாட காட்டிட்டு இருக்கிற உள்துறை இலாகாவே ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஒவ்வொரு புலவாக்கி வெளியே விட்டுருவேன், அப்புறம் துணை ஜனாதிபதி இன்னைக்கு நாளைக்கு நீ ஜனாதிபதி ஆகிறதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் வாங்க 50 ரூபா டேப்ல வெளியே விட்டுருவான். ஜாக்கிரதையா இருக்குங்க, ஏதோ உங்க மானத்தை காப்பாத்திட்டு கம்முன் இருங்க. எல்லாம் எங்க பிச்சையில வளர்ந்த வந்தாண்டா, எத்தனை ரத்தங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் நான் வடதனில ஜெயிக்க வச்ச மானம் கட்டவனுங்களா? பி கேர்ஃபுல், உடனே அவனை தடை செய். உங்க வெறிய நீ காட்டின அரபு நாட்டில் இல்ல அகில உலகத்திலிருந்து பணத்தை கொண்டு வந்து பரப்பத்தான் செய்வான். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஜெயவர்த்தனாவின் எடுபடியாக இருக்கின்ற மத வெறிய நீவர் நாங்களா மதவெறியர்கள். திருச்செந்தூர் கோயிலிலே திருட்டு போன போது திருட்டு திருத்தான் என்ற முறையிலே சிறை சென்ற மனிதர்கள் நாங்களும் ஒருவர். திருச்செந்தூர் கோயில் திருவில்லிபுத்தூர் கோயிலிலே நடந்த கொலைக்கு நியாயம் கேட்டு நடந்தவர்கள் நாங்களும் ஒருவர். நாங்களா மதவெறியன், இலங்கை தமிழர்களுக்காக 40 நாள் சிறையிலே கிடந்தவன் நாங்களா மதவெறியன். அப்பலாம் எங்கடா போன ராமகோபாலா? இன்னைக்கு வந்து நீலை கண்ணீர் விடுறான். தமிழர்களே ஏமாந்து விடாதீர்கள், இவன் உங்களையும் எங்களையும் மூட்டி விட்டு இவன் குளிர் காஞ்சுக்குவான். பாத்தீங்களா, இந்த பயர பாப்பெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழனுக்கு நாமம் போட்டு ஜனாதிபதியா யார பண்ணிட்டானுங்கன்னு ஜாக்கிரத. அந்த நம்பூதிரி பாடு அவன ஐயா அப்படியே விவரமா வந்து நாடக மாடி கிருஷ்ணயர்னு ஒருத்தரான் நிறுத்துறான். எப்படியா எவனோ ஒரு ஐயன் ஜெயிச்சா போது? நாம ஏமாந்துட்டு இன்னும் உழைச்சு குடுத்துட்டு அவனை கூட பாக்கல, முடிச்சுக்கங்க. நாம ஒன்னா இருப்போம். நாம் மொழியால் சகோதரர்கள் தோழர்களே, இந்த இனவெறி பிடித்த பார்ப்பனருக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நாம் என்றும் ஒன்றுபட்டு வாழ்ந்து ஒரே இனமாக ஒரே சமூகமாக ஒரு செகுலர் ஸ்டேட்டை உண்டு பண்ணுவோம். இந்த இனவெறியர்களுக்கு பலியானீர்கள் என்றால் ஒரு நாள் நடுத்தருவில் நிறுத்தி விடுவார்கள். ஆனா நாங்க அப்ப விட மாட்டோம், அது வேற கதை. இருந்தாலும் இந்த பாப்பா நம்பாதீங்க. இது ராமகோபால் திருச்சியில பேசுனது. கடைசியில காந்தியை சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ண கோட்ஸே பாப்பா எழுதின லெட்டரு, கோல்வாக்கரோட ஸ்டேட்மெண்ட், ஹெக்டேவரோட ஸ்டேட்மெண்ட், தேவரசனுடைய ரகசிய லெட்டரு, ஹோமோசெக்ஸ் வேலை அத்தனை ஊர்வலம் நோட்டீஸ் போட்டு விட்டு அசிங்கப்படுத்தி போடுவேன். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நாங்க பேக்கிறோம். அதுக்கு பேர் தான் செக்குலர் ஸ்டேட். ரொம்ப புத்திசாலி மாதிரி காந்தியை குட்ட சுட்ட தேச விரோத கும்பல் இந்த ராமகோபால கும்பல். கோட்ஸா யாரு? ஐயா குமார் நாராயண. யாரு ஐயா? நாங்களாரா? அவன் சொல்றான் திருச்சியில் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அந்த கேசட் கேளுங்க. திருப்பூர்ல அப்துல்லா 4 பொண்டாட்டி 42 புள்ள, 4000 பொண்டாட்டி ஏண்டா, தசரதனுக்கு 60,000 முண்டை போ வப்பாட்டி இருந்து யாரா கண்ட சொல்ற? பாக்குறியா உன் ஜாமி கடவுள் கதையெல்லாம் வெளியே விடுற? ஒழுக்கமா இருந்துக்கோ, நஜி சாக்கிடாத. ஆ
நான் இருவர் நமக்கு ஒருவர் என்ற கோஷம் ஹிந்துக்கள் முன்னாலே வைக்கப்படும். ஆனால் முஸ்லிம்கள் நான் அஞ்சு பேர் நமக்கு 25 பேர் 50 பேர் என்ற கோஷத்தை முன்னால் வச்சுட்டு பேசுகிறார். திருப்பூர்ல ரைஸ் மில் அப்துல்லா என்ற ஒரு பெரிய இருந்தார். அவருக்கு 4 மனைவி 48 வருடம் பாவம். கேட்டீங்களா? 4 மனைவி 48 குழந்தையா? திருப்பூர்ல ரைஸ் மில் அப்துல்லா ஒருத்தர் தான் இருக்கார். ஆண்டா பாப்பார் அப்பல ஒழுக்கமா இருந்துக்கங்க. அவருக்கு 2 மனைவி, அது ஒன்றுக்கு பின் ஒன்று கட்டினாரு. டே, நாங்க 40,000 கொடுப்போம், முடிச்சா உன் தங்கச்சியும் கட்டுவோம்டா. ஆண்மை இருக்கு எங்களுக்கு, ஆண்மை இருக்கு, நாங்க கட்டுறோம்டா. நீ என்ன அதை கேட்கறதுக்கு? இதெல்லாம் ஒரு மத பிரச்சனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்பி நாங்க ஏசுனா என்னங்க இது? ஏங்க அந்த கூட்டத்தில் அனுமதிக்கிறீங்க? உள்துறையிலாக ஹோம் செக்ரட்டரி, பி கேர்ஃபுல். அவன் பேசுறத அனுமதிச்ச நீ அவனுக்கு பதில் சொல்ல வேணாம் எங்களை தடுத்தினா என்னையா நியாயம்? எனக்கு என்ன நாரட்டு உங்க பேரு, பதில் நீங்களே சொல்லு. என்னமா நாங்க மாத்திரம் 4 பொண்டாட்டி கட்டுற மாதிரி? தசரதனுக்கு 60,000 அப்பாட்டிகள், யாரு கணக்குல எழுதுறது? விஷ்ணு பிரம்மனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? சாவித்ரி, சரஸ்வதி, காயத்ரி. விஷ்ணுக்கு எவ்வளவு மனைவி தெரியுமா? லட்சுமி, பூதேவி, நீலாதேவி. தசரதனுக்கு 60,000 மனைவிகள், பட்டத்துக்குரியவர்கள் மூவர், கோசலை, கைகேயி, சுமத்தரை. கண்ணனுக்கு ருக்மணி, சாம்பாவதி, காணிந்தி, மித்ரவிந்தை, சத்யவதி, பத்திரை, லட்சுமணை, நம்பினை, சத்யபாமா முதலிய 10,000 மனைவிகள் ஒன்னல்ல. அப்படி இருந்து அவருக்கு பிள்ளை இல்லாம அவரு ருக்மணியுடன் தவம் செய்த கதை உண்டு. ஒவ்வொரு புராணத்தையும் இதிகாசத்தையும் பாப்பாற போல தமிழனுக்கு எப்படி பண்பாடு இருந்ததுன்னா, ஆதிகால தமிழ ரொம்ப பண்பாடோட இருந்தான். கற்புல ஒரு நாட்டியே எரிச்சு காமிச்சான் கண்ணை. அந்த வரலாறு எல்லாம் மறைச்சிட்டு இந்த பாரதிங்கிற பாப்பான குழந்தை உள்ள விடுறானுங்க. ஏமாந்துறாதீங்க தமிழர்களே, ஏமாந்ததின் விளைவுதான் இன்று இலங்கையில் கல்லால் அடிபட்டு சாகிறார்கள். அந்த தமிழர்களுக்கு இடம் கொடுப்பது முஸ்லிம்களின் பள்ளிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். சபா ஸ்ரீ சபா ரத்னத்தை 3 மாதம் ஒழித்து வைத்த காரணத்திற்காக இதே மோகன்தாஸ் டிஜிபி என்னை கைது செய்ய உத்தரவிட்ட போது அவரை நான் எப்படி கடத்தி சென்றேன்? அதன் பின்விளைவாக நான் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையிலே 15 நாள் தமிழனுக்கு பாடுபட்டு சிறை சென்றவன் நான். இன்னைக்கு சிலன் கொள்ள எனக்கு இறங்க தடை. இந்த ஈழ தமிழர்களுக்காக அவர்கள் என்ன முஸ்லீம்களா? அல்ல, தமிழினத்தால் மொழியால் சகோதரர்கள் என்பதற்காக ஆசியா கண்டம் முழுவதும் சுத்தி பல கோடி ரூபாய்களை கொண்டு வந்து கொடுத்தவன் பழனி பாபா என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா இந்த பாப்பான் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அந்த இலங்கைக்கு போராட இவனுக்கு யோகிதை இல்ல. ஓ முஸ்லீம்களே, வாங்க, நம்ம சகோதரனுக்கு ஒரு ஆபத்துன்னு கூப்பிடுறதுக்கு அறிவு கட்ட அயோக்கிய அவனுக்கு யோசனை இல்ல. இந்த பாப்பான் ஜஸ்டிஸ் கட்சியில இருந்தான். அவன் சொல்றான் முஸ்லிம்கள்லாம் தேச துரோகிகள். டேய், நாங்களா தேச துரோகிகள்? உலகத்தில் நாடு இல்லாத 2 பேர், நாடாளாத 2 ஜாதி, ஒன்னு யூத, இன்னொன்னு பாப்பான். எப்பவுமே திருட பிட் பாய் கடிச்சு இன்னொரு திருடனை பார்த்து டேய் திருடா திருடாமா. இந்த ராமகோபால இவர் வெட்டினாருனாங்க, இவர் தான் அங்க காவல் பாச்சா. பொய் வழக்க போட்டானுங்க, வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஒரு தூக்கிட்டு போய் கேஸ் போட்டானுங்க. சிறையில் போய் பார்த்து ஹைகோர்ட்ல டிக்ளரேஷன் வாங்கி வச்சோம் தெரியுமா? பிடிச்சத போட்ட பார்ப்பன ஏடுகள் விடுதலையை ஏற்படவில்லை. உன் மாதிரி மானம் கட்டவன் இருக்கின்ற காரணத்தால் தான் நாங்க இந்த துணியால எங்களுக்காக வாழ வரவில்லை. டேய் ஆர்எஸ்எஸ் பாப்பா, உன்னோட பேன் ஆர்டர் வாசிக்கிற கேளு. ஒழுக்குமாறு சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டு போட்டு ஸ்டே வாங்கிட்டு வந்துடுவேன், ஜாக்கிரதை. ஆமாங்க, இவனுக்கு பாருங்க, கட்சி மேடையாக்க விரும்பல பட் முடியல, சாரி, மன்னிச்சுக்கோங்க.
இதே வெங்கட்ராமனுக்கு வடதென்னையிலே சீட்டு கொடுக்க கூடாது என்று கழக தொண்டர்கள் சொன்னார்கள். காரணம், அவர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர், இந்திரா காந்திக்கு துரோகம் செய்துவிட்டு ஜனதா ஆட்சியிலே வெளியேறியவர். வேண்டாம் பாபா, அங்க நீங்க பேசாதீங்க, நாங்க கெஞ்சி கதறி வடதென்னையில் நிப்பாட்டி பல பாட்டில்கள் விழுந்தன. என் டிரைவர்லாம் செத்து போனான். வெங்கட்ராம ஐயரே, மறந்து விட முடியுமா? அப்ப போட்ட எஃப்ஐஆர் மறக்க முடியுமா? நீ அக்யூஸ் நம்பர் ஒன், நான் அக்யூஸ் நம்பர் டூ. ரத்தம் சிந்தனது நானு, பதவி அனுபவிக்கிறது நீனு. நீ எங்க வந்து பாத்துட்டு போற? சங்கராச்சாரியார் வந்து பாக்குறான், பழனி கோயிலுக்கு ஐயா வர்றான், வரமாட்டான். ஏன்னா அது நீச்ச பயசாமிங்கிறான். ஆனால் நீ அவனை கொடி தூக்குற. பட் பிரதர், பிளீஸ் ரிமெம்பர் தீஸ் பலூஸ் ஹிப்போக்ரட்ஸ் முனாபிக். நாங்க அப்படி இல்ல. எந்த கோயில் கிட்டையாவது எந்த முஸ்லீமாவது எப்போ தகராறு பண்ணிருக்கோமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு அன்போடு நடந்திருக்கிறோம். எவ்வளவு பாருங்க, இவங்க எல்லாம் எனக்கு ஜாமீன் கொடுக்க வந்த இந்துக்கள், தமிழர்கள், சாரி, எனக்கு வாதாடுற வக்கீல் தமிழர்கள். அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் போய் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க நிக்கிறோம். இந்த பாப்பா நம்ம ஒத்துமையா இருந்தா அவன் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நம்மளை மிஸ்கைடு பண்றான். ஆனா பாட்டல் சோடா புட்டி விழுந்த போது என் டிரைவர் எந்திரிச்சு வெங்கட்ராம் மேல விழுகாம இருக்க தான் தலையை குடுத்து ஸ்பாட்ல ஹெட் இன்ஜுரி ஆகி செத்து போனான். இன்னைக்கு வரைக்கும் அவனை போய் பார்க்கல. ஜெயிச்சுன்னா சங்கராச்சாரியார போய் பார்க்கலாம். அவன் சட்டை கூட போடாம உங்களுடைய உழைப்புகள்ல பங்கேற்றுக்காம விலைவாசி போராட்டமா குரல் கொடுப்பது நாங்கள். ஒரு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதா குரல் கொடுப்பது நாங்கள், பதவி அனுபவிப்பது பார்ப்பனர்கள். எப்ப உழைக்கிறது நாம பலன் அனுபவிக்கிறதாம. தான் பலனை அனுபவிப்பதற்காக ஒரு சுயநலத்திற்காக ஒரு மத துவேஷத்தை தூண்டி கொண்டிருக்கின்ற RSS பார்ப்பன இயக்கம், டெக்ஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் கம்யூனிக் டேட்டட் February 4, 1948, RSS டிக்ளேர்ட் அன்லாஃபுல். அந்த ஆர்டரை ஏன் உள்துறையிலாக இன்னும் நீ அமுல்படுத்தவில்லை என்று கேட்கிறேன். Audio was downloaded from TamilIslamicMedia.com.